السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد، بسم الله الرحمن الرحيم: وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. وقال النبي صلى الله عليه وسلم: من حج لم يفسق ولم يرفث رجع كيوم ولدته أمه، أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை, ஜும்ஆவுடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வாளா. கண்ணியமிக்க முஃமினீன்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி நிறைவான ஒரு ஜும்மா, ஹிஜ்ரி 1444 வருஷத்தினுடைய ஹஜ்ஜினுடைய அமல்களெல்லாம் முடிந்துவிட்ட ஒரு நிலை. புனிதமான ஹஜ்ஜினுடைய தொடக்கம் இஹ்ராமில் தொடங்கி கல்லறிவதில் முடிவடைகிறது. ஹஜ்ஜினுடைய தொடக்கம் என்பது இஹ்ராம், ஹஜ்ஜினுடைய நிறைவு என்பது கல்லறிவதை கொண்டு அது முடிவடைகிறது. புனிதமான ஹஜ்ஜிலே ஒவ்வொரு செயல்களிலும் பல்வேறு விதமான பாடங்களை ஹாஜிகளுக்கு மாத்திரமல்ல உலக சமுதாயத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறான். எஹ்ராமில் ஆரம்பித்து ஒவ்வொரு செயல்களிலேயும், எஹ்ராம் ஒரு மனிதர் நியத்து செய்துவிட்டால், ஃபமன் ஃபரல ஃபீஹின் அல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், எஹ்ராமுக்காக வேண்டி அவர் நியத்து செய்துவிட்டால், ஹஜ்ஜை அவருக்கு அவர் ஹஜ்ஜை தனக்கு அவர் கடமையாக ஆக்கி அதனுடைய தொடக்கம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்வான், முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், உங்களுடைய எமோஷனை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய சொற்கள், அது உங்களுடைய சொற்களுக்கு நீங்கள் அடிமை அல்ல, உங்களுடைய சொற்களை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே ஆகிவிடுங்கள், உங்களுடைய வாய் உங்களுடைய கண்ட்ரோலில் வந்துடணும், உங்களுடைய அவயவங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வந்துடணும், உங்களுடைய மனது என்பது உங்களுடைய கண்ட்ரோலில் வந்துவிட வேண்டும். அதனால் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை எஹ்ராம் என்று சொன்னாலே பல அர்த்தங்களிலே ஒன்று ஹராமாக்குவது என்ற அர்த்தம். மார்க்கம் ஹலாலாக்கியிருந்த பல காரியங்களை ஹராமாக்கி விடுகிறது. எஹ்ராம் அணிந்திருந்தால், எஹ்ராம் நியத்தை செய்திருந்தால் கணவன் மனைவி வீடு கூடக்கூடாது, அது தொடர்பான எந்த பேச்சுக்களையும் பேசக்கூடாது. அல்லாஹ் சொல்வான், வலா ஜிதால தர்க்கம் கூட செய்யாதீர்கள். வெளிப்படையாக அனுமதிக்கப்பட்ட சில காரியங்களுடைய தர்க்கங்களை கூட செய்யக்கூடாது. எஹ்ராம் அணிந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, அதுதான் வாழ்க்கையிலே பிரதானமானது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். பலவிதமான தரத்திலுள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள், பல நாடுகளிலிருந்து வருவார்கள், பலவிதமான வயதுடையவர்கள் வருவார்கள், பல நடைமுறைகளை உள்ளவர்கள் வருவார்கள், பழக்க வழக்கங்களிலே குணங்களிலே வித்தியாசம் உள்ளவர்கள் வருவார்கள். அப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிந்துவிட்டது என்று சொன்னால், அவன் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற்று விடுவான். வாழ்க்கையிலே ஒரு மனிதன் அறிவாளியாக இருப்பதை விட உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிந்தவன் தான் வெற்றியாளன். அறிவாளி என்பவன் வெற்றியாளன் அல்ல. அறிவாளியாக இருப்பதை விட தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த ஒரு மனிதன் தெரிந்துவிட்டது என்று சொன்னால்,
அவனுடைய கோபத்தை கட்டுப்படுத்த அவனுக்கு தெரிந்து விட்டது, அவனுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்த அவனுக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால், அருமையானவர்களை, வாழ்க்கையிலே அவன் வெற்றியாளன். தனிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்ப ரீதியான வாழ்க்கையிலும் சரி, நண்பர்கள் தொடர்புள்ள வாழ்விலும் சரி, சமூகம் தொடர்பான வாழ்க்கையிலேயும் சரி, இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் அவன் வெற்றி பெற்று விட்டான். எஹ்ராம் அதைத்தான் உணர்த்தி காட்டுகிறது. ஒரு மனிதர் எஹ்ராமுடைய நீயத்தை செய்யும் பொழுது பல்வேறு விதமான உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமானதல்ல எஹ்ராம் என்பது, நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான வரலாறு தான், ஆனால் வாழ்க்கையிலே படிப்பினை மிகுந்த வரலாறு. ஹிஜ்ரி ஆறாம் வருஷம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மதீனா முனவ்வராவிலிருந்து, துல்ஹுலைஃபாவிலிருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவிற்கு வந்தால் இன்றைய நிலைகளைப் போலுள்ள பயணங்கள் அல்ல அது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் நடந்து வருகிறார்கள். 450 கிலோமீட்டர் கடந்து வருகிறார்கள். இப்பொழுது உள்ளது போல் அங்கே நாம் அறுத்து பலியிடுவதற்காக பேங்கில் மற்ற இடங்களில் இஸ்லாமிய பேங்குகளில் கட்டுவதோ அல்லது வாங்கி அறுப்பதோ அல்ல, மினாவில் வாங்கி அறுப்பதல்ல, ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அங்கிருந்து ஓட்டி கொண்டு வருகிறார்கள். 450 கிலோமீட்டர் நடந்து வருகிறார்கள். அவர்கள் 15 நாட்கள் நடந்து வருகிறார்கள். தங்களுடைய கால்நடைகளை ஓட்டி வருகிறார்கள். வந்தால் உதைவியா என்ற ஒரு இடம் மக்காவாசிகள் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். உள்ளே செல்வதற்கு உங்களுக்கு விசா இல்லைன்ட்டாங்க. இப்பொழுது மக்கா எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதனால் நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது, திரும்பி செல்லுங்கள் என்று சொல்கிறார். வந்தவர்கள் யார்? சாதாரணமானவர்கள் அல்ல. புனித பயணத்திற்காக எஹ்ராமில் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக கண்டவர்கள். அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக கண்டவர்கள். பத்ரிலும் உஹதிலும் ஹுனைனிலும் ஹந்தக்கிலும் ரப்பினுடைய உதவியை கண்கூடாக கண்ட பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆனால் திரும்பி செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். புஜபலம் மிக்கவர்கள், மக்காவை சொந்த ஊராக கொண்டவர்கள், புனித பயணத்திற்கு வந்திருக்கிறார்கள், திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லாங்க சொன்னாங்க, திரும்பி போயிடுவோம்னு சொன்னாங்க. மக்கா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் கூட இல்லை. 450 கிலோமீட்டர் கடந்து வந்தவர்கள். நமக்கு ஒரு மணி நேரம் ஃபிளைட் லேட் ஆனால் என்ன எமோஷன் வருது? ஒரு சின்ன காரியத்திலே கொஞ்சம் நேரம் முன்பின் ஆனால் என்ன ஒரு நிலை வருகிறது? ஆனால் 1500 பேர் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். நீங்கள் 450 கிலோமீட்டர் கடந்து வந்தால் என்ன, 15 நாட்கள் கடந்து வந்தால் என்ன, திரும்பி செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் தயாராகிறார், திரும்பி செல்லுங்கள். உங்களுடைய ஆடுகளை கொண்டு வந்த ஒட்டகங்களை அறுத்து வழியிடுங்கள், தலைமுடி இறக்குங்கள், திரும்புங்கள் என்று சொல்கிறார். சஹாபிகளால் தாங்க முடியுமா? மனதளவில் அவர்களுக்கு உண்டான வேதனை. ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை, தயாரானார்கள், திரும்புகிறார்கள். உம்ராவுக்கு உள்ளே செல்லவில்லை அவர்கள். வந்த எஹ்ராமுடைய நோக்கத்திற்கு வந்தவர்கள் அதை முடிக்கவில்லை, செல்கிறார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நாயமே உங்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை தந்தோங்கிறான். சஹாபிகள் கேட்கிறார்கள், சில பேர் அவதாலைக்கு ஃபத்ஹுன் யார சூழல்தான், இது வெற்றியான்னு கேட்டாங்க. வந்த நோக்கத்தை நிறைவேற்றல, பக்கத்தில் வந்துட்டோம், கோழைகளை போல் திரும்பி செல்கிறோம், இது வெற்றியான்னு கேட்டான். அவ ஃபத்ஹுன் தாக்க யார சூழல்தான், இது வெற்றியா? ஆம், வெற்றி தான். காரணம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சமுதாயம் உங்களுக்கு பின்னால் தயாராகிவிட்டது. சாதாரணமான ஒரு சமூகம் அல்ல. உணர்வுகளுக்கும் மன இச்சைகளுக்கும் தங்களுடைய ஆசைகளுக்கும் அடிமைப்படக்கூடியவர்கள் அல்ல இவர்கள். தங்களை கட்டுப்படுத்த தெரிந்து விட்டார்கள். தங்களுடைய எமோஷன்களை கட்டுப்படுத்த தெரிந்து விட்டார்கள். தங்களுடைய உணர்வுகளுக்கு அவர்கள் அடிமையாகி போய்விடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வெற்றிக்குரிய சமூகம். தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக ரீதியான வாழ்க்கையிலும் இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதை குறிக்கும் பொருட்டுத்தான் அல்லாஹ் ஆயத்திறக்கினான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, தெளிவான வெற்றியை உங்களுக்கு தந்தோம். எனவே இஹ்ராமில் இருக்கும் பொழுது நமக்கு கட்டுப்பாடுகள். ஹஜ்ஜினுடைய பாடம் அதுதான். வாழ்க்கையிலே நீங்கள்
உங்களை உணர்வு உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய உணர்ச்சிகளை உங்களுடைய எமோஷனலை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்துவிட வேண்டும். எஹ்ராம் அதை கற்றுக் கொடுக்காது. இதுபோல் ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு அமல்களும் பல்வேறு பாடங்களை வாழ்க்கையிலே வெற்றிக்குரிய ஒரு நிலைப்பாடுகளை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு குணம் நமக்கு வந்துவிடுமானால் தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான பலர் தொடர்புடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை பெறுவதற்குண்டான வழியை ஒரு மனிதர் பெறுகிறார். அதே போல ஹஜ்ஜினுடைய அமல்களின் தொடக்கம் எஹ்ராம் என்று சொன்னால் அதனுடைய முடிவு கல்லறிதல். 12ஆம் நாளோ 13ஆம் நாளோ கல்லறிந்து விட்டால் ஹஜ்ஜினுடைய அமல்கள் எல்லாம் முடிந்து விட்டும். அதோடு 12ஆம் நாளோடு முடிக்கலாம், 13ஆம் நாளும் கல்லறிந்து முடிக்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்ம அலைஹி வமன் தஅஅர ஃபலா இஸ்ம அலைஹி லிமன் இத்தகா. நீங்கள் 10, 11, 12 முடிச்சுக்கிட்டாலும் தப்பில்லை, 13 முடிச்சாலும் தப்பில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, கல்லறிவதோடு முடிகிறது. ஏனென்றால் புனிதமான அரஃபாவில் தங்குவதை கொண்டும் முஸ்தலிபாவில் தங்குவதை கொண்டும் ஒரு ஹாஜி அன்று பிறந்த பாலகர்கள் போல் மாறிவிடுகிறார்கள். அன்று பிறந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை அளிக்கக்கூடிய ஒரு செயல் உலகத்தில் இல்லை. அன்று பிறந்த பாலகர் போல் பரிசுத்தமானவராக எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா விதமான குறைபாடுகளிலிருந்தும் நமக்காக ஹாஜிகளுக்காக சல்லாசலும் துவாசி தான், யா அல்லாஹ் புனிதமான இந்த இடத்திற்கு வந்து தன்னுடைய பாவங்களுடைய மன்னிப்புக்காக உன்னிடத்தில் கேட்டால் ரப்பே நீ அவங்களை மன்னிச்சிடணும்னு கேட்டான். அவளை மன்னிச்சிடணும், எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் கேட்டார்கள். புனிதமான அரஃபாவில் தங்குவதன் வழியாக முஸ்தலிபாவில் இரவு இருப்பதன் வழியாக ஒரு மனிதர் அன்று பிறந்த பாலகர் போல் மாறிவிடுகிறார். அதுக்கு பிறகு மினாவில் வந்து என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது மினாவில். மினாவிலே ஒரு மனிதர் 10 அன்னைக்கு இருந்தாலும் 11 இருந்தாலும் 12 இருந்தாலும் 13 இருந்தாலும் மினாவில் என்ன வேலை என்ன அமல்? ஒரு அமலும் கிடையாது கல்லறிவதை தவிர. கல்லறிவதை தவிர வேறு எந்த அமலும் கிடையாது. ஹஜ்ஜினுடைய நாட்களிலேயே அதிகமாக நாம் தங்கக்கூடிய நாள் மினாவிலே தான். அல்லாஹு தஆலா ஏன் அத்தனை நாள் அங்கே தங்க வச்சான்? வேற ஏதாவது வேலை இருக்குதா? வேலை ஒன்றும் இல்லை, சைத்தானை கல்லறிவது தான். ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தமான பிறகு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை உயர்வு வெற்றி என்பது சைத்தானை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். இனிமேல் சைத்தானை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவன் எப்படிப்பட்ட எதிரி அதை விளங்குங்க. இங்கே இருக்கும் பொழுது அதை உணருங்கள். இன்ன சைத்தான் அளக்கும் அதுவன் ஃபத்தஹிதுஹு அதுவா. சைத்தான் பெரிய எதிரி, எதிரியை எதிரியாக பாவியுங்கள். அல்லாஹ் சொன்னான். சாதாரணமானவன் அல்ல அவன். அவன் எவ்வளவு பெரிய எதிரின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரை இருக்கிறான் மாத்திரமல்ல, கியாமத்து வரை இருப்பான். எவ்வளவு பேரும் பார்த்துருப்பான், எப்படி ஆட்களையெல்லாம் பார்த்துருப்பான். அல்லாஹுவே கதி என்று வாழ்ந்து பார் நான் நாதாக்களையும் பார்த்துருப்பான். உலகமே கதின்னு வாழ்ந்தவங்களையும் பார்த்துருப்பான். பெரும் பணக்காரர்களை பார்த்துருப்பான், ஏழையை பார்த்துருப்பான், தந்திரக்காரர்களை, எப்படிப்பட்ட ஆட்களையெல்லாம் பார்த்துருப்பான். அவனை பொறுத்தவரையில் எவ்வளவோ அறிவும் அனுபவம் இருந்திருக்கும். இவ்வளவு காலம் இருந்தா எவ்வளவு அறிவு, எவ்வளவு அனுபவம், எத்தனை மனிதர்களை பற்றி உண்டான ஒரு நிலை. இவங்க எப்படி இருப்பான்னு தெரியாது அவனுக்கு. இவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி போவாங்க, எந்த நிலை தெரியும். சைத்தானுடைய நிலை எல்லாம் உணர செய்கிறான். இந்த மாதிரி இன்னஹு யராக்கும் ஹுவா கபீலுஹு, அவனும் அவனுடைய கூட்டமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, நீங்கள் அவனை பார்க்க இயலாது. அல்லாஹ் சொன்னான். எதிரி கண் முன்னால் தெரிய மாட்டேங்கிறான், ஆனால் அவன் நம்மை பார்க்கிறான். அவனுடைய பட்டாளம் நம்மை பார்க்கிறது. எதிரியினுடைய கடுமையின் தன்மையை பாருங்கள். நீண்ட காலம் வாழ்கிறான், அவனும் நாம் பார்க்க முடியாது, அவன் நம்மளை பார்க்கிறான். அது மாதிரி எந்த உருவத்திலையும் வருவான். சல்லாம் சொன்னாங்க, என்னுடைய தோற்றத்தில் மாத்திரம்தான் சைத்தான் வர இயலாது. என்னுடைய தோற்றத்தில் சைத்தான் உருவம் எடுக்க முடியாது. யாருடைய கோலத்திலும் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயும் வருவதற்கான ஆற்றல் பெற்றவன். மூணாவது, நாலாவது, இன்ன சைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜிரத்தம், மனிதனுடைய இரத்த நாளம் ஓடும் இடங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். சொல்லா சொன்னான், அவனுடைய தொடர்பு நம்மோடு அவனுக்குள்ள தொடர்புங்கிறது வெறும் பார்வையில் அல்ல, வெறும் சில செயல்களில் உறுப்புகளில் அல்ல,
மனித உடலில் இரத்த நாளங்கள் ஓடும் இடங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். எவ்வளவு கடுமையான எதிரி. அதே போல எல்லாரையும் ஒரே மாதிரி கிடக்க மாட்டான். எல்லாரையும் ஆட்களை தெரிந்து, உதாரணமா குரான்ல வருகிறது அல்லவா, ஆதம் அலி இஸ்லாம்கிட்ட போனான், சைத்தான் அந்த ரெண்டு பேருக்கு ஒரு ஊசலாட்டத்தை போட்டான். அல்லாஹ் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறான். ஏன் தெரியுமா, சாப்பிட்டீங்கன்னா பரிசுத்தமான மலக்காக அல்லது நிரந்தரமாக சொர்க்கத்தில் தங்கிவிடுவீர்கள். அவங்கள்ட்ட எப்படி பேசினா எடுபடுமோ அப்படி பேசணும். ஓ காசமகுமா, குரான் சொல்கிறது ரெண்டு பேர்ட்டையும் அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன்னு சொன்னானா. ஓ காசமகுமா, அல்லாஹுவின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னி லக்குமா லமினன் நாசிஹீன், உங்கள் நன்மையை நாடி சொல்கிறேன், உங்களுடைய நன்மையை நாடி சொல்கிறேன். நமக்கு பாடம் சொல்கிறார்கள், யார் யாருக்கு எப்படி சொன்னா எடுபடுவா அப்படி சொல்லுவான். அவனுடைய தீங்கான செயல்களை செய்வதற்கு, பாவங்களில் ஈடுபடுத்துவதற்கு நல்லவர்கள் வேஷத்தில் வருவான். யாருக்கு எந்த வேஷத்தில் தொழுகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான். அதுதான் ராத்திரி விடிய விடிய இஷா தொழலாம். இஷா தொழிலுக்கு நேரம் இன்னைக்கு உடனே முடிஞ்ச போகுது, விடிய விடிய தொழலாம். இப்போ நல்ல செட்டில் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கான், கலகலப்பாக போய்கிட்டு இருக்குது, கொஞ்சம் நேரம் களையட்டும், கொஞ்சம் நேரம் களையட்டும். எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் என்று சொல்ல மாட்டான், தாமதிக்க செய்வான். அதை தஸ்வீஃப் என்று மார்க்கம் சொல்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடத்திக்கிட்டே போவான். யார் யாரை எப்படி கெடுக்க வேண்டுமோ அப்படி கெடுப்பான். வியாபாரிகளா தனி ரூட்டு, அசரத்துமார்களா தனி ரூட்டு. ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவர்களுக்கு எதை சொன்னால் அவன் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படி கெடுக்க முயற்சி பண்ணுவான். அப்ப எதிரியினுடைய கடுமையை விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா கல்லறிவதை கொண்டு ஹஜ்ஜை முடிக்க வைக்கிறான் சொன்னா எதிரி எவ்வளவு கடுமையானவன். சரி, இவ்வளவு கடுமையானவன்னா நம்ம என்ன செய்யணும்? இவ்வளவு கடுமையான முதலாவது பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஒரு ஆள் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு நாய் வளர்க்கிறாரு, ஒதுங்கி இருக்கிற வீடு, நம்ம இங்கிருந்து போகிறோம், நாய் குலைக்குது சத்தம் போடுது, நாம் ஆட்டம் போட்டாலும் அது நிற்காது. வீட்டுக்காரன்ட்ட சொன்னால் ஏய் நான் உங்களுக்கு சத்தம் போடுவான், நாய் அடங்கிடும். அது மாதிரி இந்த நாயை அடக்குவதற்கு ரப்படத்தில் சொல்லணும் முதல்ல, ரப்பே சைத்தானுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாத்துற ரப்பே, என்னை பாதுகாத்துற ரப்பேன். முதலாவது சைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக ரப்படத்தில் கேட்க வேண்டும். அவன் என்னென்னவெல்லாம் செய்வான் குர்ஆன் நிறைய சொல்கிறது. அவனுடைய சேட்டை எதிரெல்லாம் இருக்கும், என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்வான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிரம்ப செய்திகள். இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகியா பைனக்கும் உள்ள அதாவத்த வல் பகலா, அல்லாஹ் சொல்கிறான், விரோதங்களை உண்டாக்குவான், ரெண்டு பேருக்கு மத்தியில் கோபத்தை உண்டாக்குவான், சண்டை உண்டாக்குவான். அதுக்குண்டான வேலைகள் என்னவோ அதை ஊற செய்வான். அது அவனுடைய வேலை. பகைமை வருகிறதா, சண்டை வருகிறதா, விரோதம் வளர்கிறதா, சைத்தானுடைய வேலை எங்கே இருக்கிறது? குர்ஆன் சொல்கிறது. அது மாதிரி கெட்ட தீய செயல்களை நல்லது போல் காட்டுவான், பாவமான செயல்கள், அமானகம், கெட்ட செயல்களை நல்லதை போல் ஆக்கி காட்டுவான். பொய் சொல்லாம இந்த காலத்தில் வாழ முடியாதுங்க. ஒரு விளக்கம் சொல்றார், பொய் சொல்லாம முடியாதுங்க, வட்டி வாங்க கூடாதுன்னு அதெல்லாம் ஒரு காலம், அது ஒரு பேக்காலம், இப்ப அப்படி இல்லைங்க, அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் செய்ய முடியாது. புறம் பேசுறது போய் பாவம்னு சொல்ல முடியுமா? நம்ம அவற்றை இருக்கிறது தானே பேசுறோம், அதுக்கு ஒரு நியாயம். மூணாவது ஆளை பத்தி இல்லாம இருக்கும்போது பேசுறது, அவர் இல்லாம இருக்கிறது, புறம் பேசுறதுக்கு நியாயம், அவற்றை இருக்கிறது தானே பேசுறோம், உள்ள குறைத்தானே பேசுறோம். சஜனா சல்லா சலன் சொன்னாங்க, இருக்கிற குறை பேசினாத ஹீபத்து, இல்லாதத பேசினா இட்டுக்கட்டுன்னா. அதனால நாம் செய்யக்கூடிய பாவங்களை நமக்கு அழகாக்கி காட்டுவான், அழகாக்கி காட்டுவான் குர்ஆன் சொல்கிறது. அதே போல ஷைத்தான் வஸ்வாஸை உண்டாக்குவான். வஸ்வாஸுக்கு நிறைய அர்த்தம், மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ், மனித மனங்களில் வஸ்வாஸை உண்டாக்குவான். வஸ்வாஸுக்கு நிறைய அர்த்தம், சந்தேகத்தை உருவாக்குறது. அது மாதிரி ஏதாவது பயம், தேவையில்லாத பயம், தேவையில்லாத கற்பனைகள், அதே இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, தேவையில்லாத கற்பனைகளை, தேவையில்லாத பயங்களை, தேவையில்லாத சந்தேகங்களை மனதில் உண்டாக்கி கொண்டே இருப்பான். சல்லா சொல்லா அவங்களுடைய அருமை துணைவியார் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இரவு நேரம், கொஞ்சம் இருட்டான இடம்,
ரெண்டு சஹாபிகள் கடந்து போனாங்க. சல்லாதலம் அவங்களை கூப்பிட்டாங்க, சல்லாதலம் அவங்களை கூப்பிட்டாங்க, சொன்னாங்க, இன்னா சஃபியத்து பின் துஹையை, நம்முடைய அருமை துணைவியார் சஃபியா நான் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க திடுக்கு நாயகமே, என்ன சொல்கிறீங்க எங்கள்கிட்ட, நீங்கள் சொல்லணுமா, நீங்கள் யார், நாங்கள் உங்களை பற்றி ஏதாவது நினைப்போமா, என்ன சொன்னீங்க நாயகமேன்னு கேட்குறாங்க. நீங்கள் போயிடுவீங்க, அதுக்கு பிறகு இருட்டில் ஒதுங்கி தனியாக பேசுகிறதா இருந்தால் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் போடுவான், சந்தேகத்தை போடுவான். தொழுகையிலே உதுக்குர் கதா மறந்ததெல்லாம் ஞாபகம் வந்துடும். இமாமுல்லாதம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஆள் வந்தார். அந்த காலத்தில் வந்து சொத்து பணத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறது புதையல் தானே. நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய புதையலை புதைச்சி வச்சேன், இடை எதுன்னு மறந்து போச்சுன்னாரு. என்ன செய்யறதுன்னு அசத் மாட்டை கேட்குற மாதிரி இமாமுல்லாதம் வந்து கேட்டாங்க. இமாமுல்லாதம் சொன்னாங்க, நான் ஒரு செயல் சொல்லுவேன், அதான் நான் கரெக்டாக செய்யணும்னு சொன்னாங்க. என்னென்னாலும் சரிங்க பெரிய தொகை அப்படின்னு சொன்னாங்க. இமாமுல்லாதம் சொன்னாங்க, அன்றைக்கி ராத்திரி பேர் வெடி வெடி தொடணும்னு சொன்னாங்க. சரி, அவர் ரெடி ஆகிட்டார். சொன்னாங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால பகலில் தூங்கி எல்லாம் ஓய்வெடுத்து கரெக்டாக தொழுகிறதுக்கு உண்டான நிலையில் எல்லாம் ரெடியாகி அல்லாஹு அக்பர் தக்பீர் தான் கட்டினார். யாபம் வந்துருச்சு, தக்பீர் கட்டின உடனே யாபம் வந்துருச்சு. ரெண்டரை காத்தோடு முடிச்சுட்டாங்க, யாபம் வந்துருச்சு, மறந்துடக்கூடாதுன்னு நினச்சான். இமாம் இல்லாத போன்னு சொன்னாங்க, நீ விடிய விடிய தொடக்கூடாது என்பதற்காக மனதில் அப்படி ஒரு எண்ணம், நீ அதை வந்து வீணாக்கிறாத, தொழுகுன்னு சொன்னாங்க. அதனாலே அவன் எப்படியாவது மனதில் ஊசலாட்டங்களை, தேவையில்லாத எண்ணங்களை, மறந்து போனவைகளை, அதுவரை நமக்கு கவனமே இருக்காது, தக்பீர் கட்டின உடனே ஆஹா அப்படின்னு அதை பற்றி ஞாபகம், இதை ஊட்டக்கூடியவனாக சைத்தான் இருக்கிறான். அது மாதிரி எல்லா உருவத்திலும் வருவான், எல்லா உருவத்திலும் வந்து பயங்களை, கற்பனைகளை, தேவையில்லாத சிந்தனைகளை, வீணான பயம். சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, இன்னும் கற்பனை வருது அசத்து, வெளியில் சொல்லவே முடியாது, வெளியில் சொல்ல முடியாது, அது வெக்கமாக இருக்குது, அந்த அளவுக்கு தேவையில்லாத பயங்கள் எல்லாம் மனதில் வருகிறது. அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். இது சைத்தானுடைய தீங்கு. இது அது மாதிரி சைத்தான் எய்துகுல் ஃபக்ர், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வறுமையை பயம் காட்டுகிறான். எப்பா நாலு காசு சேர்த்து வச்சாதான் காரியம் நடக்கும், ஒரே அது இது சதக்காலம் செய்யாத கதை வீணாயிருவேணி, வறுமையில் ஆயிர்வேணி. அல்லாஹ் சொல்கிறான், சதக்கா செய்தா அல்லாஹ் பறக்க செய்வான், அந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சியை தருவாங்கிறான். இவன் சொல்றான், அசைத்தான் ஏழைக்கும் ஃபக்ர், ஃபக்ர் வந்திருப்பா, வறுமை வந்திருப்பா, ஒன்றும் செய்யாது, யாருக்கு ஒன்றும் கொடுக்காது, ஒரு காரியத்துக்கு செலவழிக்காது என்று பயம் காட்டுவான். சைத்தானுடைய தீமைகளை குர்ஆன் நிரம்ப சொல்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார், ஒரு மனிதர் புனிதமான அரஃபாவிலும் முஸ்தலிபாவிலும் தங்கியதற்கு பின்னாலே அவருடைய அன்று பிறந்த பாலகர்கள் போல் மாறிவிடுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் உயர்வையும் தீர்மானிப்பது சைத்தானை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதை வைத்துத்தான் தீர்மானம். அதனால்தான் அல்லாஹு தஆலா அங்கே தங்க வச்சு இத்தனை கற்களை எரிய வைத்து அதை சிந்திக்க செய்கிறான், அந்த பாடத்தை புகட்டுகிறான். அருமையானவர்களை, இது ஹாஜிகளுக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நமக்கும் நம்முடைய எமோஷனலை கட்டுப்படுத்த தெரிந்துவிட்டால், நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்துவிட்டால், தேவையில்லாத பாவங்களிலிருந்து நம்மை கட்டுப்படுத்துவதற்கு நாம் தெரிந்துவிட்டால், சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான அந்த ஒரு வழியையும் நாம் தெரிந்துவிட்டால், சிறந்த துன்யாவை, வெற்றிக்குரிய துன்யாவை, அதைவிட மேலாக வெற்றிக்குரிய ஆகிரத்தையும் தீனையும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹு தாலா அவனுடைய பேரர்களை கொண்டு நம்மை பாதுகாத்தருள்வானா, நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கியருள்வானா, ரப்புக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாஸோடும் அவனுடைய திருப்தியை நாடும் அவனுடைய திருப்தியை நாடியும் நேமமாகவும் செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை தந்தருள்வானா, எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் சைத்தானுடைய நஃப்ஸினுடைய தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.